குக்கு வித்து கோமாளி சீசன் 5 ஆரம்பித்ததுல இருந்தே பயங்கரமான பிரச்சனை தாங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி பிரச்சனை தான். அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்கடேஷ் பட் சாருக்கும் தாமு சாருக்கும் இடையே என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீடியா மிஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா குக்கு வித்து கோமாளியை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ விஜய் டிவிக்கு வந்து அவங்க குக்கு வித்து கோமாளியை மட்டும் இல்லைங்க, சூப்பர் சிங்கர் அது இது எது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோக்ராமை அவங்க தான் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து நம்ம விஜய் டிவி வந்து இதுக்கப்புறம் நீங்கள் சூப்பர் சிங்கர் பண்ண வேணாம், குக்கு வித்து கோமாளியை மட்டும் பண்ணுனா போதும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம மீடியா மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எதுவுமே உங்களுக்கு பண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவியை விட்டே விலகி சன் டிவி பக்கமாக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை வச்சு குக்கு வித்து கோமாளி சீசன் 5 ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த சீசன் மாதிரி இந்த சீசன் இன்ட்ரெஸ்டிங்காக போகலை அப்படிங்கிற மாதிரி டாக் போய்கிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீடியா மிஷனில் ஒர்க் பண்ண பல பேர் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மீடியா மிஷனோட சன் டிவிக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி நம்ம வெங்கடேஷ் பட் சார், தாமு சார் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் ரெண்டு பேருமே புது ஷோவுக்கு போக போகிறோம் அப்படின்னு போட்டுட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஒரு அரை மணி நேரத்துலேயே தாமு சார் வந்து பார்த்திங்கன்னா அதை நீக்கிட்டாரு. இதுக்கு காரணம் என்னன்னு தெரியல, விஜய் டிவி திருப்பியும் தாமு சார்கிட்ட பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம வெங்கடேஷ் பட் சார் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பதில் அளிக்கும் விதமாக பூனை கண்ணை மூடிக்கிட்டா வானம் இருட்டாயிடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை போட்டுட்டு, ஸோ தாமு சார் நீங்கள் வந்து எங்கூட வரேன்னு தான் சொன்னீங்க ஆனால் வராமல் போயிட்டீங்க, பரவாயில்ல நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், இதனால் நம்மளோட நட்பு எதுவும் பாதிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாப்பில். ஸோ இப்போ அதே மாதிரி சன் டிவியில் டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்படின்னு ஒரு புது ரியாலிட்டி ஷோவை உருவாக்கிட்டாங்க. விரைவிலேயே இது லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.